வணக்கம் மக்களை செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இன்றைய தேதியில செய்தித்தாளில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்பெடிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க சோ வீடியோ அனாலிசிஸ்க்குள்ளதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் அனவுன்ஸ்மெண்ட் அவர் சேனல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் டைப்ல மொத்தம் நூத்தி பதினஞ்சு கொஸ்டின் ஒன் பிஃப்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் கூகுள் குஸ்ட்ல

சிஓஆர் பிஏடி கார்பட் ஸோ இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு கூட்டு கப்பல் படை பயிற்சி இந்திய பெருங்கடலில் நடத்தப்பட்டது அதற்கான பேரு கார்பட் ஆக்சுவலா இந்தியா இந்தோனேஷியா இந்தியா தாய்லாந்து இதுக்கு எல்லாமே பேரு வந்து கார்பட் அப்படின்ற ஒரு காமன் நேம் தான் வச்சிருக்கோம் ஸோ வச்சிருக்காங்க இந்த வருடத்திற்கு நடைபெற்ற வந்து முப்பத்தி ஆறாவது இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையே நடைபெற்ற கூட்டுக்கப்பற்படை பயிற்சி

சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பூனே த ஃபவுண்டர் ஆஃப் த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அண்ட் பூனே சைரஸ் பூனாவாலாஸ் வின்னர் ஆஃப் த பிரஸ்டிஜியஸ் நேஷனல் லோக்மானியா திலகோவா டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பூனேயில இருக்கு கோவிஷீல்டு அப்படின்றது கொரோனா தடுப்பூசியை இந்தியாவுக்கு இவங்க தான் தயாரித்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கொரோனா தடுப்பூசியை இந்தியாவில் சேல்ஸ் பண்றதுக்கு காபிரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க இவங்க தான் சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பூனே இந்த இன்ஸ்டிடியூட் இந்த நிறுவனத்தை நிறுவியவர் கண்டுபிடித்தவர் சீரஸ் போனவாலா சோ அவருக்கு இந்த தேசிய லோக் திலக் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியே வழங்கப்படுற இந்த விருது இந்த வருடம் வந்து சில பல காரணங்கள் மோஸ்ட்லி கொரோனா பேண்டமிக்னால கொஞ்சம் தள்ளி போய் வழங்கப்படுவதாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் சொல்லியிருக்கிறது கமெண்டட் ஃபார் ஹிஸ் வாக் டியூரிங் த கோவிட் நைன்டீன் பேண்டமிக் அண்ட் ஹவு ஹிஸ் கம்பெனி ஹெல்ப் சேவ் மெனி லைவ் பை கிரியேட்டிங் த கோவிஷீல்ட் வேக்சினேஷன் அண்ட் தென் மேக்கிங் ப்ரொவைட் to the citizens of the country and at an affordable price so the price includes a cash price of 1 lakh அந்த ஃபார் தின்னஸ் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை இந்த விருதுக்கு விருதாளருக்கு வழங்கப்படும் இதுக்கு முன்னாடி இந்த விருதை வந்து யார் யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா முன்னாள் பிரதமர்களான இந்திரா காந்தி டாக்டர் மன்மோகன் சிங் மற்றும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்புறம் இன்ஃபோசிஸ் பவுண்டர் நாராயணமூர்த்தி மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள் இந்த விருது முன்னால் வாங்கியிருக்காங்க இந்த விருது முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஏற்படுத்தப்பட்டது தேசிய லோக் திலக் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புனேவில் இருக்கும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனத்தை வியவரான சைரஸ் சீரஸ் பூனாவாலாவுக்கு தரப்படுகிறது சைரஸ் பூனாவாலா நெக்ஸ்ட் ஃபார் ஆகஸ்ட் ஒன் இ ரூபி இ ரூபி பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி வில் லான்ச் இ ரூபி அ பர்சன் அண்ட் அ பர்போஸ் ஸ்பெசிபிக் டிஜிட்டல் பேமெண்ட் சொல்யூஷன் டுமாரோ நாளைக்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இ ரூபி என்ற ஒரு நபர் மற்றும் குறிப்பிட்ட தேவைக்கான டிஜிட்டல் கண்டக்டன் தீர்வு முறையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இ ருபி இஸ் எ கேஷ்லெஸ் அண்ட் கான்டாக்ட் லெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட் இட் இஸ் ஏ கியூஆர் கோட் ஆர் எஸ் ஸ்ட்ரிங் எஸ் ட்ரிங் பேஸ்ட் இ வவுச்சர் விச் இஸ் டெலிவர்ட் டு த மொபைல் ஆஃப் த பெனிஃபிஷியரிஸ் ஸோ இது அந்த இ ருபி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக செயல்படுத்துவதற்காக ஒரு சேவையை நாளைக்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலமாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இட் இஸ் ஏ கேஷ்லெஸ் அண்ட் அண்டாக்ட்லெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் ஸோ டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டத்தில் இன்னும் ஒரு புது மைல்கல்லாக இது பார்க்கப்படுகிறது இ நெக்ஸ்ட் ஃபார் ஆகஸ்ட் ஒன் இந்தியா

இந்தியா ஒரு மாசத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கிறப்ப ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களுக்கு இந்தியா வந்து தலைமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு வந்து கவுண்டர் டெரரிசம் ஜூரிங் த வேரியஸ் ஹை ஏரியாஸ் ஆஃப் கவுண்டர் டெரரிசம் பயங்கரவாத தடுப்பு மேரிடைம் செக்யூரிட்டி கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பீஸ்கீப்பிங் அமைதியை நிலைநாட்டுதல் இந்த மூன்று விதமான விஷயங்களுக்கும் இல்ல கூட்டத்திற்கும் இந்தியா தலைமை வகுக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் கவுண்டர் டெரரிசம் மேரிடைம் செக்யூரிட்டி அண்ட் பீஸ்கீப்பிங் நெக்ஸ்ட் ஃபார் ஆகஸ்ட் ஒன் அசாம் அண்ட் நாகாலாந்து வடகிழக்கு மாநிலங்களில் நாகாலாந்து மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு இடையே ஏற்பட்டு உள்ள ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த இரு மாநில

next for August 1 one liners August 1 இன்னிக்கி முஸ்லிம் பெண்கள் உரிமை தினமாக இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது முஸ்லிம் உமன் ரைட்ஸ் டே முஸ்லிம் பெண்கள் உரிமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது to celebrate the enactment of the law against the triple talaq august 1 2019 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு சட்டம் என்பது சட்டவிரோதம் என்று நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் ஆகஸ்ட் அதை நினைவு கூறும் வகையில் ஒன்றை ஆண்டுதோறும் இந்திய அரசாங்கம் முஸ்லிம் உமன் ரைட்ஸ் டே முஸ்லிம் பெண்கள் உரிமை தினமாக கடைபிடித்து வருகிறது நெக்ஸ்ட் புக் த மோஸ்ட் இன்கிரெடிபிள் ஒலிம்பிக் ஸ்டோரிஸ் த மோஸ்ட் இன்கிரெடிபிள் ஒலிம்பிக் ஸ்டோரிஸ் ரிட்டர்ன் பை லூசியானா லூசியானா வேரின் கே இந்திய பெண்கள் ஹாக்கி இந்திய பெண்கள் ஹாக்கி அணியினர் முதல் முறையாக ஒலிம்பிக்கில் குவார்டர் ஃபைனலுக்கு தகுதி பெற்றுள்ளன காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன இந்திய பெண் மகளிர் ஹாக்கி அணியினர் ஒலிம்பிக் போட்டிகளில் முதல் முறையாக காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் ஒரு சில நியூஸ் பேப்பர்ல நாப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகுன்னு போட்டிருக்காங்க இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல முதல் முறையாகனு தெளிவா போட்டிருக்காங்க சோ டைலமால இருக்குது இந்தியாஸ் வந்தனா காட்டாரியா இந்தியாஸ் வந்தனா காட்டாரியா என்ற பிளேயர் ஸ்கோர் த ஹேட்ரிக் அண்ட் பேவ் த இந்தியன் டீம் டு கோ ஃபார் குவார்டர் ஃபைனல்ஸ் வந்தனா கட்டாரியா அவர்கள் அடித்த அந்த மூன்று கோல்கள் தான் இந்தியாவை குவார்டர் ஃபைனலுக்கு எடுத்து சென்று உள்ளது தென் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா குவார்ட்டர் ஃபைனலுக்கு செல்கிறது அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ டைம் தட் த இந்தியன் உமன் பிளேயர்ஸ் கோல் ஹாட்ரிக் இன் த ஒலிம்பிக் கேம்ஸ் ஒலிம்பிக் விளையாட்டு வரலாற்றில் முதல் முறையாக இந்திய ஹாக்கி சேர்ந்த மகளிர் அணியினர் ஒருத்தர் மூன்று கோல்களை அடிப்பதும் இதுவே முதன் முறையாகும் வந்தனா கட்டாரியா

மென்ஸ் சிங்கிள்ஸ் பட்டத்தையோ இல்லை உமன் சிங்கிள்ஸ் பட்டத்தையோ ஜெயிச்சா அதுக்கு பேரு வந்து கோல்டன் கிராண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வருடத்திற்கான ஆஸ்திரேலியன் ஓப்பன் பிரெஞ்சு ஓப்பன் நோவோக் ஜோகோவிக் ஜெயிச்சிட்டாரு சோ இப்போ இந்த நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ்லையும் அவர் ஜெயிப்பாருன்னு பல தரப்பட்ட பேரு சொல்லிட்டு இருந்த நிலையில செமி ஃபைனல்ல அரையிறுதியில நோவோக் ஜோகோவிக்கு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் செவ்ரவ் என்ற பிளேயர் தோற்கடித்துள்ளார் சோ இதன் மூலமாக அந்த கோல்டன் கிராண்ட்ஸ்லாம் கனவு நோவோக் ஜோகோவுக்கு முடிவுக்கு வந்துள்ளது இதுவரைக்கும் உலகத்திலே ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் அந்த கோல்டன் கிராண்ட்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க கிராஃப் அவங்க மட்டும்தான் அந்த கோல்டன் கிராண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும் மேல் டென்னிஸ் பிளேயர் கூட யாரும் இதுவரைக்கும் கோல்டன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை ஜெயிச்சதில்லை வித் திஸ் கமிங் டுவெண்ட்டி ஃபார் ஆகஸ்ட் ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனலிசிஸ் வீடியோ வீடியோ புடிச்சு தான் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜெஷன்ஸ் தந்துருங்க சானலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் உங்களால் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் பி சேஃப்